எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை பல்லி கரப்பான்பூச்சி சின்ன சின்ன கொசுக்களால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயை ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது 1 மாதம் வரைக்கும் இந்த தொல்லையே நமக்கு இருக்காது. ரொம்ப அனுபவபூர்வ உண்மையும் கூட. ரொம்ப சுலபமான இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஒரு பாதி வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம் போல் எடுத்துக்கலாம். இதுக்கு டெட்டால் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இதில் நமக்கு 2 மூடி மட்டும்தான் தேவைப்படும், அதிகமாக வேண்டாம். இப்போ சிட்ரிக் ஆசிட் வந்து எல்லா ஜூஸுகளுக்குமே போடுவாங்க. ஸோ சிட்ரிக் ஆசிட் வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும், ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து அதை மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வெங்காயத்துக்கூட 2 பூண்டு பற்கள் போட்டால் அந்த வாசமும் வந்து பல்லி கரப்பான்பூச்சி கொசுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வாசங்கள் நம்ம அடிக்கும்போது நம்ம கிச்சனை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கலாம். குட்டி குட்டி கொசு கூட வரவே வராது. இதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் பல்ஸ் மோடில் வச்சு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதை அப்படியே நம்ம நல்லா சாறு மட்டும்தான் புழிஞ்சு எடுக்கணும், தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ அப்படியே ஜூஸை மட்டும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 ஸ்பூன் வரைக்கும் இருந்துச்சு வெங்காய ஜூஸ், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் இருந்ததுனால 3 பங்கு தண்ணினா அதில் வந்து 1 பங்கு அளவுக்கு நமக்கு ஜூஸ் இருக்கணும். தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே டெட்டால் வந்து 1-2 மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மூடியிலேயே 2 பங்கு அளவு நான் சேர்த்துக்கிறேன். அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சரியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா 1 மாதத்துக்கு நமக்கு சின்ன சின்ன கொசுக்கள் சின்ன சின்ன எறும்பு பல்லி கரப்பான்பூச்சி எதுவுமே வராது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட வந்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு முக்கியமாக சிட்ரிக் ஆசிட், இந்த ஆசிட்டோட வாசம் வந்து சுத்தமாக பிடிக்காது. இதை வந்து நம்ம எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து க்ளீன் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம வீட்டில் நார்மலாக 1 மாதத்துக்கு 1 எல்லா இடத்தையும் துடைப்போம். துடைக்கும் போது வெங்காயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் துடைச்சிங்கண்ணா டேபிளெல்லாம் ரொம்ப சுலபமாக அந்த கொசு ஈ எதுவுமே வராது. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சிட்ரிக் ஆசிட் வந்து 1 அரை ஸ்பூன் போட்டால் போதும். இந்த நம்ம எடுத்துருக்க அளவுக்கு இது தான் கரெக்டாக இருக்கும். சிட்ரிக் ஆசிட் போட்டதுமே அந்த தண்ணியோட கலர் வந்து பிங்க் மாதிரி லைட்டாக மாறி வருது பாருங்கள். இதை வந்து நல்லா இப்போ கலந்து விடுங்க. நல்லா கரைஞ்சி வரணும், கொஞ்சம் கூட அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இந்த பக்குவத்துக்கு நல்லா நம்ம கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூட நீங்கள் வாசத்துக்காக வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது சாம்பிராணி சேர்த்துக்கலாம், சூடம் சேர்த்துக்கலாம், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பாட்டிலுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். உங்ககிட்ட இந்த பாட்டில் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் கைகளில் எடுத்து எந்த இடத்துலலாம் பல்லிகள் வருதுன்னு நினைக்கிறீங்களோ சிங்க்குக்கு கீழே முக்கியமாக டேபிளுக்கு கீழே அதெல்லாம் வந்து கரப்பம்பூச்சி வரக்கூடிய இடம் அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கைகளை வச்சு நீங்கள் தொளிச்சு விடலாம். என்ன தான் நம்ம கைகளை வச்சு தொளிச்சு விட்டாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சு அடிக்கிற மாதிரி வராது. செவுத்துக்கெல்லாம் நமக்கு ஸ்ப்ரே தான் வச்சு அடிக்க முடியும். ஸோ இந்த பாட்டில் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன கொசு எறும்பு இருக்க இடத்துலையும் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.